நம்ம போன ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக நம்ம வந்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டுருக்கோம் ஆயுர்வேதத்தில் என்ன எப்படி அப்படின்றத இந்த ஒரு வீடியோ எதனால் நம்ம வந்து ஆயுர்வேதம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் பல விதமான மருத்துவம் இருக்குது அலோபதி ஆயுர்வேதா ஹோமியோபதி சித்தா அதாவது வந்து ஆயுர்வேதத்தை எதனால் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் அது வந்து நேச்சுரல் அதாவது வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த பஞ்சபூதங்களை பார்த்தா மாதிரி உடலில் இருக்கிறத வந்து நம்ம வந்து வெளியில் தள்ளுறோம் இல்லை வந்து ஒரு குறை இருக்குன்னா அதை வந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம் ஸோ அளவுக்கு இயற்கையாக நம்ம வந்து எடுத்துன்னு போகிறது தான் ஆயுர்வேதம் ரெண்டாவது வந்து ஆயுர்வேதம் வந்து ரொம்ப சேஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் மூலிகை மருந்துக்கு அது அதோடையதே மூளை இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க ஏன்னா பலவிதமான மூலிகை மருந்தை நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையையும் கொடுப்போம் அதே நேரத்தில் எழுந்த நிலையிலையும் கொடுப்போம் அதாவது வந்து இன்க்ரீஸ்டு லெவல்ஸ்லேயும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் டிக்ரீஸ் லெவல்ஸ்லேயும் ஒரே மருந்தை வந்து நிறைய இடத்துல கொடுக்குறோம் ஏன்னா இன் தி எண்டு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் ஒர்க் ஆஸ் பேலன்சர்ஸ் அதை வந்து என்ன செய்ய போகிறது அது எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அது கட் ஆஃப் ஆகிடுது அந்த மருந்தோடைய வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ அதுதான் ஆயுர்வேதம் அப்படின்றது தான் நோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆயுர்வேதம் வந்து ஒரு பேர் பெற்றிருக்கு அப்படின் பார்க்கும்போது இது எதனாலன்னா இந்த ஒரு விஷயத்தினால நிறைய இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இதோடைய இன்னும் விவரமாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இதை தவிர்த்து ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பிரித்து வயிறை வந்து நம்ம தனியாக குணப்படுத்தி இதை வந்து குணப்படுத்தி அந்த மாதிரி நம்ம செய்யாமல் ஆயுர்வேதத்தில் வந்து உடலை வந்து ஒரு முழு ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்து வயிறு பிரச்சனையாக இருந்தாலும் இதயத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு வந்து என்ன சப்போர்ட் வேணுமோ மீதி சிஸ்டம்லேருந்து அதையும் நம்ம வந்து சரிப்படுத்தி ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து கொண்டு வரக்கூடியது வந்து ஆயுர்வேதத்தில் வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம் பல பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் தவழ்ந்து விழுந்துட்டீங்க கை கால் ஒடிச்சுட்டீங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் திரும்பியும் நல்லபடியாக நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த வாக்கிங் ஸ்டிக்கோடைய அவசியம் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி தான் ஆயுர்வேதத்தோடைய ஒரு விஷயமும் அதாவது வந்து ஒரு முறை நீங்கள் அந்த வியாதியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு மருந்தோடைய அவசியம் நிறைய இடத்துல இல்லை அதே நேரத்தில் ஓ நான் மருந்து இல்லைன்னும் போது நான் எல்லாமே சரியாக இருக்குமானா மெயின்டெனன்ஸ் அப்படின்றதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்தாலும் தவறு ரொம்ப இதுவாக எடுத்தாலும் தவறு ஆயுர்வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அது யோகோன கர்த்தவியோ யோகம் நெய்வ பரித்தியது அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் ஒரு விஷயத்தை வந்து திரும்பியும் திரும்பியும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் எது செய்யாமையும் இருக்கக்கூடாது அப்பப்போ செய்யணும் தேவையான அளவுக்கு செஞ்சால் எல்லாமே நல்லபடியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்கு ஸோ எப்பவுமே ஆயுர்வேதத்தில் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் எதிர்ப்பு சக்தியை நோக்கி நம்ம வந்து அதை வந்து குணப்படுத்த பார்க்குறோம் ஸோ எதிர்ப்பு சக்தியை வளர்க்குறதுனால தன்னுக்கு தானாகவே உங்களுக்கு உடலுக்கு தேவையான அந்த ஒரு இன்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாமே தவிர்த்து ஒவ்வொரு மூலிகை மருந்தும் ஆயுர்வேதத்தில் பல சிஸ்டம்ஸில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்போது த்ரிஃபலா அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மூலிகை மருந்து எல்லா கடையிலையும் கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் பல டாக்டர்ஸ் வந்து பல வியாதிகளை வந்து இந்த ஒரே மருந்தினால் குணப்படுத்த முடிகிறது ஏன் எப்படி அப்படின்றத வந்து பார்க்கும்போது போக போக வரக்கூடிய வீடியோஸில் அது தெரியும் பட் பேசிக்கலாகவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிரகிருத்தி அனலைஸ் பண்ணி அந்த ஒரு பிரகிருத்தியில் உங்களுடைய பாடி டைப் பிரகிருதி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஒரு பாடி டைப்பை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து கொடுக்கறதுனால எந்த ஒரு விபத்தும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்காது அதே நேரத்தில் ஆயுர்வேதத்தில் நோ கெமிக்கல்ஸ் அதே நேரத்தில் நோ அடிக்ஷன் அதாவது இந்த மருந்து இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு என்றைக்குமே நீங்கள் வந்து ஆயுர்வேத மருத்துல நீங்கள் வரமாட்டீங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் நோ டாக்ஸிசிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டாக்ஸிசிட்டி அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபியர்ஸும் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் விவரமாக வரக்கூடிய வீடியோவில் ஏன் ஆயுர்வேதத்தில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம இன்னும் விவரமாக பார்ப்போம் தேங்க்யூ